வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்வதில் தடுமாறும் அருர, முட்டை விலையில் தொடர் வீழ்ச்சி. காலிமுகத்திடலில் குவிந்து கிடக்கும் வாகனங்கள் அருரவின் உத்தரவால் ஏற்பட்ட உடனடி மாற்றம். குறைக்கப்பட்ட அமைச்சர்களின் சலுகை, தொடர் நகர்வுகளில் அருர. அரசாங்கத்தின் நோக்கம் என்ன வெளிப்படையாக தெரிவித்தார் பிரதமர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள புதிய மாற்றம். அதிகரித்து செல்லும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள், தேர்தல் ஆணையம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆணை கிடைக்கும், சஜித் நம்பிக்கை. தொடர்ந்து விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள பல கைது நடவடிக்கைகளுக்கு சீன தூதரகம் பெரும் தடையாக அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது, அனுர பதவியேற்றவுடன் முன்னெடுக்கவிருந்து பல கைது நடவடிக்கைகள் சீன தூதரகத்தின் உதவியுடன் நேற்று முன்தினம் தடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே பலர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாது பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் அனுரவிற்கு ஆபத்தானவராக ரணில் விக்ரமசிங்க செயற்பட வாய்ப்புள்ளதாகவும், தற்போதுதான் உண்மை முகத்தினை பொது மேடைகளில் காட்டும் பட்சத்தில் பின்னால் வரும் பெரும் கட்சி பின்னடைவை சந்திக்கும் என்றும் அமைதியாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெறும் சாத்தியம் குறைவாகவே உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தேவையுடன் ஒப்பிடுகையில் வரத்து அதிகரிப்பு காரணமாக சந்தையில் முட்டையின் விலைகள் வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி செலவை விட முட்டையின் விலை குறைந்த விலைக்கு குறைவடைந்துள்ளமை பிரச்சினையாக உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு முட்டையை 65 ரூபாவாக உயர்த்தியுள்ளது. கடந்த காலங்களில் அதிக விலையில் இருந்த முட்டை விலை தற்போது சந்தையில் மிகவும் குறைந்த விலைக்கு வந்துள்ளது. தற்போது ஒரு முட்டையை 27 ரூபாவிற்கு வழங்க முடியும் என அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடைகளில் விற்பனை செய்யப்படும் முட்டை தொடர்பான பொருட்களின் விலைகள் கடைகளில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவ்வாறு செய்யாத வர்த்தகர்களுக்கு நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தையில் முட்டையொன்றின் விலை 28 முதல் 35 ரூபாய் வரை உள்ளதால் அதன் நிவாரணத்தை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்று புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது அடுத்த கட்ட நகர்வுகளை முழுநாடும் மற்றும் சர்வதேசமும் உற்றுநோக்கி கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் ஊழலுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்த அனுரகுமார திசாநாயக்கதான் ஆட்சிக்கு வந்தால் கடந்த அரசாங்கத்தில் ஊழல் செய்த அனைவரையும் கைது செய்வேன் என பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். பிரச்சாரங்களோடு மாத்திரம் நின்றுவிடாமல் ஊழல்வாதிகள் குறித்த ஆவணங்களை சேகரித்து அது தொடர்பான கோப்புகளை ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது எத்தனை பெரிய சவாலோ, அதேபோன்று ஊழல்வாதிகள் குறித்து அவர் பகிரங்கப்படுத்திய ஆவணங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவர் முன்னிருந்த பெரிய சவாலாக காணப்பட்டது. இந்த நிலையில் தான் பதவியேற்றதும் கடந்த அரசாங்க காலத்தில் அரச வாகனங்களை பயன்படுத்திய அமைச்சர்கள் உள்ளடங்கலாக அரசியல்வாதிகள் அதனை மீள கையளிக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார். கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் உள்ள காலிமுகத்திடலில் பகுதியில் இந்த வாகனங்களை ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவிட்டிருந்ததை அடுத்து இந்த 2 நாட்களுக்கு காலிமுகத்திடல் பகுதியில் அதிகளவான வாகனங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் பயன்படுத்திய இந்த சொகுசு வாகனங்களை பார்க்கும் பொதுமக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதோடு புதிய ஜனாதிபதியின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டுகளையும் ஆதரவுகளையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் வாகனங்களோடு அனுரவின் அதிரடி நடவடிக்கைகள் நின்றுவிடக்கூடாது என்றும், இதனை விட மிகப்பெரிய ஊழல்களை செய்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பல அரசு வாகனங்கள் புதிய நிர்வாகத்திற்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சு அதிகாரிகள் வாகனங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். குறித்த வாகனங்கள் தொடர்பட்ட அமைச்சுகளிலும் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலக வளாகத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன்படி புதிய ஆட்சியின் பின்னர் வாகனங்களை திருப்பி அனுப்புமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்நிலையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுவதால் எஞ்சும் வாகனங்களை ஜனாதிபதி என்ன செய்வார், எதிர்காலத்தில் அவை எவ்வாறு ஒதுக்கப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு சேவையை அரசாங்கம் ஒருபோதும் அற்புதமானதாக கருதுவதில்லை என்று கூறிய பிரதமர் ஹரணி அமரசூரிய, அரசியல் அதிகாரம் மற்றும் பொதுச் சேவையின் மீதான மக்கள் நம்பிக்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலக ஊழியர்களிடையே உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், பொதுச் சேவைகள், அரச பொறிமுறைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. அரசியல் அதிகாரம் மற்றும் பொதுச் சேவைகள் மீதான நம்பிக்கையை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு முக்கியமானது. அது நம் நாட்டில் இல்லை. அரசியல்வாதிகள் மற்றும் பொதுச் சேவைகள் மீது மக்களுக்கு எதிர்மறையான அணுகுமுறை உள்ளது. அரசியல் அதிகாரம் மற்றும் பொதுச் சேவைகள் பயனற்றவை என்ற பொது கருத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுச் சேவை அற்பமானது என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று அவர் கூறினார். வலுவான, திறமையான மற்றும் மக்களை மையமாக கொண்ட பொதுச் சேவையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய 2வது பயணிகள் முனையத்தின் கட்டுமான பணிகளுக்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. ஜப்பான் கடனுதவியின் அடிப்படையில் குறித்த முனையம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து பெருந்தெருக்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் KDS ட்ருவன் சந்தர் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டில் இந்த முனையத்தை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குறித்த நடவடிக்கைகள் தடைபட்டிருந்தன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய 1வது பயணிகள் முனையத்தின் ஊடாக தற்போது வருடாந்தம் 6 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகள் வழங்கப்படும் நிலையில், புதிய பயணிகள் முனையத்தின் ஊடாக வருடாந்தம் 9 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய 2வது பயணிகள் முனையம் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் வருடாந்தம் 15 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை தொடர்பாக பகுப்பாய்வு நடாத்தப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது இம்முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன்படி 2019 ஜனாதிபதி தேர்தலில் மொத்தம் 135,452 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன. இது 0.85% மற்றும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் பதிவான எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தது. 2024 ஜனாதிபதி தேர்தலில் 300,300 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இது 2.2% எனவே வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை பகுப்பாய்வு மூலம் கண்டறிய எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் நான் தான். இது கட்சி எடுத்த ஒருமித்த முடிவு. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக ஆளும் அதிகாரத்தை மக்கள் எமக்கு வழங்குவார்கள். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.